வணக்கம் நேர்கிலே இது உங்கள் பரிகார பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய நிகழ்ச்சியில நிறைய பரிகாரங்கள் மற்றும் அதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நிறைய விஷயங்கள் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க பரிகார பலன்களை தொடர்ந்து நிறையவே ராம் சார் கிட்ட நம்ம பாத்தீங்கன்னா வந்து பொதுவான ஆன்மீக ரீதியான நிறைய கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் சார் நமக்காக சொல்றதுக்கு இருக்காங்க சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் ஓம் தத் புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷ்ரோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சரை நீங்க வந்து நேரடியா சந்திக்கணும் ராஜயோகம் டாக்டர் கே ராம் உங்களுடைய ஜாதகத்தை காட்டணும் பல பேரை நீண்ட நாளா ஆசையோட காத்துக்கிட்டு இருப்பீங்க சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கலாம் உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல ரெண்டு நம்பர் போயிட்டு இருக்கு அந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை நீங்க நேரடியா நிச்சயமா சந்திக்கலாம் அந்த அப்பாயின் என்னென்ன நானும் ஒரு முறை சொல்றேன் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை நீங்க சந்திக்கலாம் இந்த ரெண்டு நம்பருமே அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தான் சார் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் முதல் கேள்வியாக என்ன கேட்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏதாவது ஒரு விஷயம் தொடங்க போறோம் இல்லை நம்ம வெளியே போக போறோம் அப்படின்னா சகுணம் அப்படிங்கிறத பார்க்குறது வழக்கமா வச்சிருக்காங்க இன்னும் சொல்லப்போனா இப்போ இருக்கிற காலகட்டத்தை விட கொஞ்சம் பழைய ஆளுங்க அதாவது நம்ம பாட்டி தாத்தா அவங்களாம் பார்த்தீங்கன்னா சகுணம் அப்படிங்கறத ரொம்ப முக்கியமா பார்ப்பாங்க ஸோ சகுணம் பார்க்குறது வந்து ரொம்ப அவசியம்ங்களா அது நல்லதுங்களா அதை பத்தி சொல்லுங்க சார் சகுனம் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் தாத்தா பாட்டி தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கிடையாதுங்க இளம் வயசில் வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து தைரியமாக செயல்படக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்கோம் அதுவே திருமணம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பயம் பக்தி ஒரு பக்குவம் நிதானம் பொறுமை இதுவெல்லாம் தானாகவே வந்துட்டுருக்கும் அவர் என்னென்னமோ கல்வி படிச்சிருக்கலாம் ஆனால் ஆனதுக்கப்புறம் அவர் கற்றுக்கக்கூடிய கல்வி தான் வாழ்க்கையில் வந்து முக்கியமான ஒரு கல்வியாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம் திருமணமான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தனக்காக அப்படிங்கிறத விட தன்னுடைய சந்ததிகளுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் பக்குவத்தோடும் பய பக்தியோடும் செய்கிறாங்க தான் உங்களுக்கும் ஆனதுக்கப்புறம் தெரியக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துகிட்டு இருக்கு அந்த வகையில் சகனம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா வேண்டாமான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சகனம் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் பார்க்காம இருந்தாலும் உங்களுக்கு இடையில் ஏற்படக்கூடிய தானாக வர கூடையதாக சகனம் இப்போ நம்ம சகுனம் பார்க்குறதுக்காக நாமளாக ஒரு பூனையை பிடிச்சி குறுக்க விட முடியாது ஆனால் நீங்கள் சகுனம் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் விட்டாலும் வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது வெளியில் வரும்பொழுது அந்த பூனை குறுக்க வந்தது அப்படின்னா அது ஒரு சகுனமாக நமக்கு படுது இல்லையா அந்த சகுனத்தை வந்து நம்ம மதிக்கிறது மதிக்காமல் இருக்கிறது உங்களுடைய கையில் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் இந்த சகுனம் அப்படிங்கிறது வந்து ஆகாத விஷயத்துக்காக கொடுக்கறது கிடையாதுங்க சகுனம் வந்தால் கெட்டது அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறது கிடையாது நீங்கள் போகக்கூடிய காரியம் நல்ல காரியமாகவே இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் நல்ல செயலாகவே இருந்தாலும் அந்த செயலில் வந்து தடை படுது நீங்கள் செய்யக்கூடிய அந்த காரியத்திற்கு உகந்த நேரம் இதுவல்ல அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு தான் சகனம் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு சாஸ்திரமும் சொல்லாது சொல்ல முடியாது அதனால் நீங்கள் வந்து சகுனம் சரியில்லை அப்படிங்கிறதுக்காகவோ நேரம் சரியில்லை அப்படிங்கிறதுக்காகவோ காலம் சரியில்லை அப்படிங்கிறதுக்காகவோ எடுக்கிற முயற்சியை எடுக்க வேண்டாம் இப்போதைக்கு பத்து மாதம் கம்முன்னு இருன்னு எந்த சாஸ்திரம் சொல்ல கிடையாது அதாவது எந்த நேரமாக இருந்தாலும் எந்த காலமாக இருந்தாலும் ஆகாத காலம் போதாத நேரமாக இருந்தாலும் எடுக்கக்கூடிய முயற்சியை நீங்கள் எடுத்துகிட்டு தான் இருந்துகிட்ருக்கணும் ஆனால் எடுக்கிற அந்த முயற்சிக்கு இந்த நாள்லேயே பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாள் கிடைக்காது தடை ஏற்படும் அடுத்த நாள் கிடைக்கும் அல்லது அடுத்த வாரத்தில் கிடைக்கும்ங்கிற விஷயத்தை மறைமுகமாக உணர்த்தக்கூடியது தான் இந்த சகுனம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது நமக்கு இந்த காரியம் இந்த நாளில் ஆகாதுங்கிறதுக்காக அந்த காரியத்தை செய்யாமல் இருக்க வேண்டியதில்லை அந்த நாளில் அந்த காரியம் ஆகாமல் இருந்தால் கூட நீங்கள் அந்த காரியத்தை அதே நாளில் செய்யும் பொழுது உங்களுக்கு தோல்வி அப்படிங்கிற ஒரு அனுபவ பாடம் அதிகமாக இருந்துகிட்ருக்கோம் எந்த ஒரு மனுஷாளுக்கும் வெற்றி கொடுக்குற பாடத்தை விட தோல்வி கற்றுக் கொடுக்குற பாடம் வந்து அனுபவம் அதிகமாக இருந்துகிட்ருக்கோம் அதுதான் உங்களுடைய ஆயுள் காலம் முழுவதும் பேசக்கூடிய ஒரு அதிகாரமாக இருந்துகிட்டு இருக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் நீங்கள் வெளியில் கிளம்பும்போது ஆகாத சகுனம் ஒரு சில விஷயங்கள் வந்தது அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய முயற்சி பத்தில் இன்னும் அதிகபட்சமான முயற்சி எடுத்துக்கோங்க அல்லது நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் வந்து நீங்கள் வச்சிருக்கிற கவனம் போதில் இன்னும் அதிகபட்சமான கவனத்தை எடுத்துக்கங்க விஷயத்தை உங்களுக்கு போதிக்கக்கூடிய அமைப்பு தான் சகனம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நம்ம சகனம் நினைச்சிட்டு இருக்கிறோம் இந்த சகுனத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது உங்களுடைய குலதெய்வம் தான் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வரும் காலத்தில் புரியும் நிறைய பேர் வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மாதம் கூட இருக்க முடியல ஒரு வருஷம் கூட சேர்ந்து வாழ முடியல அப்படின்னு வந்து கவலைப்பட்டு சொல்லுவாங்க திருமணம் நடக்கும் பொழுது வந்து எங்களுக்கு எந்த ஒரு விஷயமே தெரியல சார்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம ஜாதகத்தை பார்த்து நம்ம சொல்லுவோம் கண்டிப்பாக இந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் பொருத்தம் இல்லாமல் இருந்துட்டு இருக்குது நீங்கள் நட்சத்திர நட்சத்திரப்படுத்த

பையனை பார்க்க போகும்போதே தடங்கள் ஏற்பட்டுச்சு முதல் விருந்து வைக்கும்போதே சின்ன சண்டை வந்ததுன்னு சொல்லுவாங்க இதுவெல்லாம் எதுக்கு அப்படின்னா அதாவது அந்த நல்ல காரியத்தில் ஏதோ ஒரு கெடுதல் இருக்குது அல்லது தடங்கள் இருக்குது அந்த நல்ல காரியம் ஆயுள் முழுவதும் முழுமை பெறாதுங்கிற விஷயத்தை உங்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கிறது தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஜாதகத்தை போய் உட்காந்துட்டு ஜோசியரை பார்க்கறதுக்கு முடியாது அது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறக்காகத்தான் உங்களுக்கு நீங்களே உணரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தெய்வம் நீங்கள் எந்த அளவுக்கு நேர்மையாக இருந்துகிட்டு இருக்கிறீங்களோ எந்த அளவுக்கு பக்தியாக இருந்துட்டு இருக்கிறீங்களோ எந்தளவுக்கு தான தர்மம் பண்ணுறீங்களோ எந்தளவுக்கு வந்து அதாவது சாமி கூட ஒரு பிரார்த்தனை இருந்துட்டு இருக்கிறீங்களோ எந்த அளவுக்கு வேண்டுதல் வச்சுட்டுருக்கிறீங்களோ இதற்கெல்லாம் சேர்ந்து ஒரு மொத்த பலன் கிடைச்சிதான் ஆகணும் அப்போ அந்த பலன் வந்து வந்து நீங்கள் ஜாதகம் பார்த்து தான் தெரியும்னு கிடையாதுங்க செய்யக்கூடிய காரியங்களில் வந்து இசகு பிசகான நேரம் இணக்கமில்லாத நேரம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு முன்னாடியே தெரிவிக்கக்கூடிய தான் இந்த சாஸ்திர சாஸ்திரம் அதாவது சகுனம் அப்படிங்கிற சாஸ்திரம் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை முன்னெடுத்து பேசணும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அல்லது கவனமாக இருக்கணும் அல்லது இருக்கிற விஷயங்களில் முயற்சி அதிகமாக எடுத்துக்கணும் அல்லது எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல தாங்கிக்கலாங்கிற ஒரு எண்ணத்தை வந்து தார்மீகமாக எடுத்துக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் வந்து உங்களுக்கு மறைமுகமாக போதிக்கக்கூடிய அமைப்பு தான் சகுனம் அப்படிங்கிறது நம்ம சகுனத்தை பார்த்த உடனேயே சகுனம் ஏற்பட்ட உடனேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆகாது இது கெடுதல் சகுனம் வந்து கெடுதல் நினச்சிக்கிறோம் கெடுதல் பண்ணக்கூடியது சகுனம் அல்ல சந்தேகமான விஷயங்களை சந்தோஷமாக மாற்றக்கூடிய விஷயமாக நமக்கு தான் இந்த சகுனம் அப்படிங்கிறது கடந்த வாரம் நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது வாஸ்து பார்க்க போயிருக்கும் பொழுது அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூனைக்குட்டி குறுக்க போச்சு இந்த பூனைக்குட்டி குறுக்க போனதுனால வந்து எந்த வேலையும் செய்யலை அப்படிங்கிறது அந்த வீட்டில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதாவது அவர் வந்து வீட்டில் இருந்துகிட்டு இருக்காரு மூணு நாளாக வந்து வெளியில் போகாமல் இருக்காரு இந்த மூணு நாளாக நான் வீட்டில் இருந்துட்டு இருக்கிறேன் நீங்கள் எந்த பரிகாரம் சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னாரு வாஸ்துப்படி மூணு நாளாக ஏன் இருக்கார் அப்படிங்கிற எனக்கு சந்தேகம் நீ என்னதான் வாஸ்து பார்த்தாலும் தொடர்ந்து ஒரு ஆன்மகன் வீட்டிலேருந்து இருந்தார் அது விளங்காது அப்படிங்கிற விஷயத்தை வச்சு எதனால் மூணு நாள் வீட்டிருக்கு அப்படின்னு கேட்கும்போது வாரத்தில் முதல் நாள் நான் வந்து திங்கக்கிழமை ஆஃபீஸுக்கு கிளம்பும்பொழுது ஒரு பூனை குறுக்க போச்சுங்க அதனால் அதுலேருந்து நான் வந்து இந்த வாரம் வேண்டான்னு சொல்லிட்டு இந்த மூணு நாளாக போகாம இருக்கிறேன் அப்படினாரு சகுனம் பார்க்கறது தவறு கிடையாது தொட்டதுக்கெல்லாம் சகுனம் பார்த்து பயந்துட்டக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வீட்டில் என்னுடைய காரை பார்க் பண்ணும் பொழுதே மூணு பூனை குறுக்க போச்சு ஏன்னா அங்கே வந்து பூனை குட்டி நிறைய இருந்துட்டுருக்குது அந்த பூனை வந்து குட்டி நிறைய போட்டிருக்குது அப்போ பூனை நிறைய இருக்குது தான் செய்யும் பூனை இருக்கிற வீட்டில் பூனை குறுக்க போகத்தான் செய்யும் அதற்காக நம்ம வந்துட்டு அதையெல்லாம் சகுனமாக எடுத்துக்கிட்டு நம்ம பார்க்கக்கூடாது உங்களுடைய வீட்டிலிருந்து வெளியில் வந்து ஒரு பன்னிரெண்டு மீட்டருக்குள்ள ஏதாவது இந்த மாதிரி பூனை குறுக்க போச்சு அப்படின்னா அதுதான் சகனம் அந்த பூனை குறுக்க போன மாதிரி வேறு விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அவசகனம் இருந்ததுன்னா அதுதான் சகனம் உங்கள் வீட்டிலேயே பூனையை நிறைய வளர்த்திக்கிட்டு அது குறுக்க போச்சு அப்படின்னா பூனை இருந்தால் பூனையும் குறுக்க போகும் ஆனை இருந்தால் ஆணையும் குறுக்க போகும் அப்படிங்கிறத உண்மையான விஷயம் அதனால சாதாரணமாக வீட்டில் வளர்த்தக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து சகனம் எடுக்க வேண்டியதில்லை எதேச்சியாக நடைபெறுகிற ஒரு சில நிகழ்வுகள் உங்களுக்கு மகிழ்வுகளை கொடுக்காமல் இருக்கக்கூடிய விஷயத்தை முன்னாடி தெரியப்படுத்துவது தான் சகனம் அப்படிங்கிற விஷயத்தை நாம் சாந்தமாக அமைதியாக ஏற்றுக்கலாம் நிறைய பேர் வந்து சகுணம் வந்து நல்ல சகுனத்தை ஏற்படுத்திப்பாங்க வாண்டடா ஏற்படுத்துவாங்க ஒருத்தர் கிட்ட காசு வாங்கினா அவங்க கிட்ட ரொம்ப ராசியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாசம் மாசம் அவங்க கிட்ட கொடுத்து இந்த காசை உங்க கையால கொடுங்க அப்படின்னு இவங்களே கொடுத்து அந்த காசை வாங்குறதும் இருக்கட்டும் இல்ல நான் வெளியே போகும்போது நீ வந்து நில்ல அப்படின்னு சொல்லி யாரையாவது நிக்க வைப்பாங்க சகுணம் அப்படிங்கிறது ரொம்ப எதர்ச்சியா நடக்கணும் அதுக்குன்னு வந்து இயல்பான விஷயத்தையும் சகுனத்துக்கும் போட்டு குழப்பிக்க கூடாது அதே மாதிரி சகுனமும் கெட்டது கிடையாது ஏதோ ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ற ஒரு ஒரு விஷயம் தான் சகுனம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க எனக்கு தெரிஞ்சு வந்து பம்பாய் நகரத்தில் வந்து ஒருவர் தன்னுடைய மனைவி தான் யோக மாணவங்க அப்படிங்கிறதுக்காக மாதத்தில் முதல் சம்பளம் வாங்கினாலும் அதுக்கப்புறம் வியாபாரம் பண்ணார்னு வைங்களே மாசத்துல முதல்ல வந்து அவங்க மனைவி கையில் காசு கொடுத்து வாங்கினா தான் அந்த மாதம் முழுவதும் அவருக்கு யோகம்ங்கிற விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருந்தார் அது உண்மையும் அப்படி தான் ஆனால் வரக்கூடிய சொத்து பத்து ஒரு காலத்தில் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட இன்றைக்கி வந்து பல கோடி ரூபாய் மதிப்புக்கு வந்து சொத்துக்கள் இருக்கக்கூடிய அமைப்பு அவருக்கு வந்திருக்குது அவருடைய ஜாதகப்படி அந்த சொத்துக்களில் வந்து தன்னுடைய பேர் இருக்கிறத விட மனைவியில் இருந்தால் நல்லது அப்படின்னு மனைவி பேர் தான் எழுதி வச்சுருக்காருங்க அவங்களுக்கு வந்து ஒரு பெண் ஒரு ஆண் இருந்துகிட்டு அந்த பெண் கூட வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்னாடி ருதுவாக இருந்திருக்காங்க ஆனால் அந்த மனைவி இவருடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வேற ஒருத்தரோடு வந்து குடும்பம் நடத்தக்கூடிய அமைப்பில் போயிட்டார் இவர் என்ன வருத்தப்படுறார் அப்படின்னா வயசுக்கு வந்த பொண்ணுக்கு வந்து தாய் இல்லையே அப்படிங்கிற கவலையை விட அந்த பெண்ணவே இந்த பையனை வந்து சரியான வகையில் வளர்த்துறதுக்கு உண்டான வாய்ப்பு அதற்குண்டான ஒரு சொத்து நம்மகிட்ட இல்லையே இவ்வளவு சொத்து சம்பாரிச்சு கூட அத்தனை சொத்தும் அவங்க பேரில் போயிருச்சே அதாவது சொத்தே இல்லாமல் இருந்தால் அது கூட சந்தோஷம் இப்போ சொத்து சம்பாரித்து இவர் பித்து மாதிரி இருக்கிறாரு சொத்தோடு சேர்ந்து இந்த மனைவி போயிடுறாங்க இல்லையா நான் பெண்களை கூட சொல்லிங்க ஒரு சில வீடுகள் ஏன்னா நான் தான் அடிக்கடி சொல்லுவேன் உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வளவு யோகம் இருந்தாலும் மனைவிக்கு யோகம் இருந்தால் தான் பலதமாகவும் சொல்லுவேன் அது அவரும் சொல்லியிருக்காருங்க நீங்கள்லாம் சொன்னதை வச்சுத்தான் நான் மனைவியர்ல பூரா எழுதுனேன் அப்படின்ட்டு இப்போவும் சொல்கிறேங்க எவ்வளவு யோகம் ஆண்களுக்கு இருந்தால் கூட பெண்களுக்கு யோகம் இருந்தால்தான் அந்த யோகம் வந்து பலிதமாகுதுங்கிற விஷயத்தை நான் இப்பவும் மறுக்காமல் சொல்கிறேன் ஆனால் அதே சமயத்தில் தனியாக உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஒரு சில குடும்பங்களில் ஆணுடைய ஜாதகம் வலிமையாக இருந்துகிட்டு இருக்குங்கிற விஷயத்தை நம்ம மறுக்க முடியாது அதே சமயத்தில் ஒரு சில குடும்பங்களில் வந்து இந்த சொத்து வந்து யார் பேரில் எழுதலாம் அப்படின்னா கணவன் மனைவி இருவர் பேரில் எழுதணுங்கிற விஷயம் இருந்துகிட்டு இருக்கும் இன்னும் ஒரு சில ஜாதகத்தில் முழுக்க முழுக்க மனைவி பேரில் மட்டும்தான் இருக்கணுங்கிற கணக்கு இருந்துகிட்டு இருக்கும் இன்னும் ஒரு சில ஜாதகத்தில் சொத்து பத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கணவருக்கு மட்டும் தான் இருக்கணுங்கிற விஷயத்தை நமக்கு வந்து சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கோம் அப்போ அதை மறந்துட்டு இவர் இதையை மட்டும் எடுக்கும் பொழுது இவருக்கு எதிர்மறையான ஒரு சூழல் இருந்துட்டு இருக்குங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பணிவோடும் பக்குவத்தோடும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால் எதுவாக இருந்தாலும் திருமணமாகும் பொழுது மனைவி யோகம் திருமணத்துக்கு அப்புறம் மனைவி யோகம் மாதம் முழுவதும் மனைவி யோகம் வருடம் முழுவதும் மனைவி யோகம் ஆனால் ஆயில் முழுவதும் மனைவி யோகமா அல்லது ஆயில் முழுவதும் மனைவி உங்களுக்கு இருக்குமாங்கிற விஷயத்தை அடிப்படையாக தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ஜாதகம் அப்படிங்கிற விஷயத்தை நான் வந்து இந்த நேரத்தில் நான் முன்னிறுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால் யோகமாக இருந்தாலும் தியாகமாக இருந்தாலும் இதில் இன்னொரு விஷயம் இவர் மட்டும்தான் முதல்ல வந்து வேலைக்கு போயிட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் சொந்தமாக தொழில் ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் வியாபாரம் ஆரம்பிச்சார் அப்புறம் பெரிய தொழிலதிபர் ஆயிருக்காரு ஆனால் மனைவி அப்படி வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வேலை கூட செய்யாம வீட்டில கட்டளை படுத்துக்கிட்டே காலந்தள்ளி இருக்காங்க தொடர்ந்து வந்து இருபது இருபத்தஞ்சு வருஷமா ஆனால் அப்படி இருந்து கூட வந்து பாத்தீங்கன்னா அத்தனை சொத்தும் அவங்களுக்கு போயிருக்கு அப்படிங்கறது வந்து சாஸ்திர ரீதியாக கிடையாது உங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து ஒரு சில விஷயங்களை முன்னெச்சரிக்கையாக கவனிக்காமல் இருக்குது அப்படிங்கறது காரணம் அதனால யாராக இருந்தாலும் இந்த கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி கல்யாண வாழ்க்கையாக வேலையாக இருந்தாலும் சரி திருமணம் சம்பந்தப்பட்ட பந்தமாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஒழுக்கமாக இருந்தாலும் சரி இதுவெல்லாம் எந்த விகிதத்தில் பயன்பட முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதா ஜாதகங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நம்ம சொல்ல கடமைப்பட்டுருக்கிறோம் நிறைய பேர் வந்து நம்மளுக்கு யோகா இருக்கு நம்மளுடைய ஒய்ஃப் கிட்டேருந்து வாங்கினா எப்போவுமே யோகமாக இருக்கும் அந்த யோகா எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படிங்கிறத ஜாதகத்தின் மூலமாக ஆராய்ச்சி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த மறந்து போயிடுறாங்க பட் அதை பார்த்து ஒரு விஷயத்தை செய்யும்போது அது நீண்ட நாளைக்கு என்ன மாற்றங்கள் ஏற்படுமோ அதுக்கேற்ற மாதிரி எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து அந்த அவேர்னஸ் வந்து மறந்து போயிடுறாங்க தெரியாம போயிடுது ஒருத்தருடைய ஜாதகத்தை நேரில் பொழுதுதான் வந்து அதுல இருக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அது எப்பப்போ என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அந்த வகையில் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க அனைவருமே பார்த்தீங்கன்னா டாக்டர் கே ராம் சார் கிட்ட தான் ஜாதகத்தை கொடுத்து கணிக்கணும் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன யோகங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க நிச்சயமாக நீங்கள் சாரை வந்து நேரடியாக சந்திக்கலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கு அந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை நீங்கள் சந்திக்கலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் ஒரு முறை சொல்ற நீங்க எழுதி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் போர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் சாரை சந்திக்கலாம் இந்த இரண்டு நம்பருமே அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தான் ஸோ தொடர்ந்து சார் அடுத்த கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப உன்னிப்பாக வந்து கவனிப்பாங்க சாஸ்திர சம்பிரதாயம் படிதான் எல்லா விஷயமும் நடக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ சாஸ்திரம் சம்பிரதாயம்னா என்ன சார் இது இரண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன பொதுவாக யார் ஒருவர் ஜாதகம் அதாவது உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இல்லாத பட்சத்தில் இந்த சாஸ்திரம் சம்பிரதாயங்களை கடைபிடிக்கும் பொழுது நீங்கள் ஓரளவு இந்த உலகத்தில் வந்து நீங்கள் கௌரவமாக அதே சமயம் அதிகாரமாக அதே சமயம் பெருமையாக நீங்கள் வாழ முடியுங்கிற விஷயத்தை தான் நமக்கு சாஸ்திர சம்பிரதாயம் சொல்லி வச்சுருக்கு யார் ஒருவர் ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு முழுவதுமான ஜாதகமாக இருக்குதோ அல்லது சா உங்களுக்கு ஜாதகம் வந்து சாதகமாக இருக்குதோ அவங்க வந்து இந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை மதிக்காமல் இருந்தால் கூட அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அந்த அதிர்ஷ்ட யோகமான வாழ்க்கை அமைஞ்சதுங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இன்னும் சில பேருக்கு வந்து சாஸ்திரமும் அந்த வந்து யோகம் சில காலம் மட்டும்தான் இருக்கும் அந்த சில காலம் யோகம் இருக்கும் பொழுது சம்பிரதாயத்தை பார்க்காம இருந்தால் கூட அந்த யோகம் ஆனால் சில காலத்துக்கு அப்புறம் அந்த யோகம் மாறி யோக பங்கம் ஏற்படும் பொழுது இந்த சாஸ்திர சம்பிரதாயத்தை மதிக்காமல் பொழுது அது அதிகமாக பாதிப்பு கொடுக்கும் அதனால யோகமாக இருந்தால் கூட நீங்கள் சாஸ்திர சம்பிரதாயம் மதிக்கும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் இருக்கிற நிலைமையில கீழே வராமல் தற்காத்துக் கொள்ள கூடிய தகுதி இந்த சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு நிச்சயமா இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஆனால் அதுவே சாஸ்திர சம்பிரதாயங்களை வந்து நம்ம அதிகமாக ஆழமாக அது மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ சாமி கும்பிடணும் அப்படின்னு சொன்னோம்னு வைங்களேன் சாமி கும்பிட்டா நல்லது அப்படின்னு சொன்னோம்னு வைங்களேன் சாமியே கும்பிட்டு இருப்பாங்க பொழுதும் நான் அடிக்கடி கூட என்னுடைய நிகழ்ச்சியில் அல்லது வெளிநாட்டு பயணங்களில் வெளிநாட்டு சொற்பொழிவுகளை சொல்லிக்கிட்டு இருப்பேன் அதாவது பிள்ளையாருக்கு பால் ஊற்றுவதற்கு முன்னாடி உங்களுடைய பிள்ளைக்கு சோர் ஊட்டுவது முக்கியம்னு சொல்லுவேன் அந்த மாதிரி மனைவியாக இருந்தால் தாயாக இருந்தால் தன்னுடைய கடமையிலிருந்து தான் மற்ற பக்தி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடணும் இது எதற்காக சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா கடந்த நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் என்னை ஜாதகமாக வந்திருந்தார் அதாவது குடும்பத்தோடு தான் வந்திருந்தார் அவர் வரும்பொழுது உட்காந்து எனக்கு இந்த ஜாதகம் சம்பிரதாயம் நம்பிக்கையில்லை சார் என்னுடைய மனைவி தான் உங்களுடைய ஃபேன் வந்து உங்களை நீங்கள் எது சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ரெக்கார்டில் பதிவு பண்ணிக்குவாங்க காரில் போகும்போது கூட பாட்டு போடக்கூடாது சார் சொன்னதை கேட்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க எனக்கு இதில் இஷ்டமில்லை அவ என்ன கேட்கறாலும் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு ஒரு இருமாப்போடு தான் பேசினார் அப்போ நான் வந்து அவருடைய குலதெய்வத்தை நினச்சிட்டு அவங்க ஜாதகத்தை கணிச்சு அதை வந்து சொல்லும் பொழுது நான் ஜாதகம் சொல்ல 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 அவர் வந்து அந்த இருமாப்போடு உட்காந்து தரலையா அந்த இது மாறி அந்த திரைப்படத்தில் கடைசி இப்போ சீன் வரும்பொழுது நம்ம ஆர்வமாக பார்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஆர்வமாக கேட்க ஆரம்பிச்சிட்டார் கேட்டு முடிச்சுட்டு அவர் தான் கட்சியில் அழுதார் ஜாதகம் பார்த்துட்டு முதல் முதல்ல எங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினதும் அவர் தான் அதுக்கப்புறம் மனைவியை தனியாக அனுப்பிச்சிட்டு சார் உங்களுக்கு தனியாக நான் பேசணும் அனுமதி கேட்டார் மனைவியை தனியாக அனுப்பிச்சுட்டு கணவர் தனியாக பேசுவது அவ்வளோ சரி வராதுங்கிறக்க நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் இல்லை நான் கண்டிப்பாக பேசணும் உடனே மனைவி சொன்னாங்க இல்லை சார் 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 அவர் பேசிட்டுங்க சார் அவருக்கு அனுமதி கொடுங்க அதுக்கப்புறம் நானும் உங்கள்கிட்ட தனியாக பேச வேண்டியிருக்குன்னு அவரும் கேட்டிருந்தாங்க சரி ரெண்டு பேரும் தனித்தனியாக தரேன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு இவர் அழுதுனால கண்ணீர் விட்டு ஒரு ஆண் வந்து அழுகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சார் திரியா அவர் கண்ணீர் விட்டு அழுகக்கூடிய அந்த விஷயத்தை பார்த்து எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது என்னை பொறுத்தளவுக்கு ஆண்கள் அழுகும் கூடாது சும்மாவும் இருக்கக்கூடாது அழுதாலும் பரவாயில்ல அடுத்த விஷயத்துக்கு முயற்சி ஒரு உண்மையான விஷயமா இருக்கும் அந்த வகையில் தனியாக பேசும்போது அவர் நான் மெட்ராஸுக்கு வரும்பொழுது ட்ரெயின் டிக்கெட் எடுக்கக்கூட காசு இல்லைங்க நான் திருட்டு ட்ரெயினில் வந்தங்க இங்கே வந்து கட்டட வேலை செஞ்சு வேறு வேலையெல்லாம் பார்த்து கண்ட வேலையில் என்னை ஈடுபடுத்தி பண்ணி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வேளை சாப்பாட்டுக்கெல்லாம் வழி இல்லாமல் இருந்து கூட நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கோடி அதாவது பல கோடி சொத்துருக்கு ரியல் ரியல் எஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ வீடு எத்தனையோ காரு எத்தனையோ பங்களான்ட்டு அவருக்கு வந்து ஏகப்பட்ட வசதி இருந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு எந்த வீட்டில் குடியிருக்கலாங்கிறதுக்கு அவருக்கே ஒரு இதாக இருக்குது இந்த வீட்டில் ராசி அந்த வீட்டுக்கு போகலாமா சார் அந்த வீடு ராசி அந்த வீட்டுக்கு போகலாமான்னு ஒவ்வொரு வீடாக இருக்காரு அத்தனை வீடும் சொந்த வீடு அத்தனையும் பங்களா இத்தனை இருந்து எதுக்கு சார் அழுகிறீங்க அதாவது ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டீங்க இன்றைக்கி வந்து நீங்கள் அழுகிற இவ்வளோ வசதி வாய்ப்பாக இருந்துட்டு எதற்காக கண்ணியில் தண்ணி விடணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு சார் இத்தனை இருக்குதுங்க ஆனால் என் சொந்த பந்தமெல்லாம் நான் கஷ்டப்படும்போது போது வீதியில் விட்டு வேடிக்கை பார்த்தாங்க இன்றைக்கி நல்லா இருக்கும் பொழுது எல்லோருமே பொறாமப்படுறாங்க ஆனால் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் நான் சாமியை வந்து கண்டிப்பாக நான் மதிக்கிறேங்க சாமி இல்லைன்னு சொல்ல ஆனால் எனக்கு சாமி கும்புறதுக்கு நேரம் இல்லை அது மேலே எனக்கு பயபக்தி பக்தியாக இருக்கிற எனக்கு ஈடுபாடு நேரம் இல்லை எனக்கு என்னுடைய மனைவி தான் தெய்வம் எனக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் சாயங்காலம் வந்து மனைவி கிட்டே உட்காந்து பத்து நிமிஷம் பேசணும் வைங்களேன் எனக்கு மனசில் தெளிவாயிரும் கிளியர் ஆயிரும் அடுத்த வேலை நான் பார்த்துட்டு இருப்பேன் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க எவ்வளவு கெட்ட பேர் வந்தாலும் சரிங்க எவ்வளவு பணம் வந்தாலும் சரி அதை முதல்ல வந்து இவர்கிட்ட சொல்லணுங்க மனைவி கிட்ட சொல்லணுங்க அப்படின்னு சொன்னார் இது நல்ல விஷயம் தான் சார் இந்த காலத்தில் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க பணம் காசு வந்ததுக்கப்புறம் மனைவி மதிக்காம கூட வந்துட்டு இருப்பாங்க நீங்கள் இப்போ இந்த மாதிரி நல்லது என்ன இல்லைன்னு தவறு இருக்குதுன்னு கேட்கும்போது இல்லை சார் அப்படி ஆசையாக பாசமாக நான் வந்து எதுவும் சொல்ல வரும்பொழுது இவர் எப்போ பார்த்தாலும் வந்து விபூதி எடுத்துக்கிறாங்க சாமி எடுத்துக்கிறாங்க பண்டிகை குளிப்பாட்டுறாங்க விபூதி பூசுகிறாங்க பொட்டு வைக்கிறாங்க இப்படி வந்துட்டு இருக்காங்க அது வியாழக்கிழமை நாள் வந்தது அப்படின்னா எனக்கு சாப்பாடு கூட போடுறது கிடையாதுங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அது எனக்கு மனசுக்குள்ளே வருத்தமாக வந்துட்டு நான் சைக்கோ போல் இருக்குது எனக்கு இதை எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு அதை கேட்குற மாதிரி இல்லைங்க இருந்தாலும் இத்தனைக்கும் கா சாமி தான் சாமி தான் சாமிவே குறைஞ்சிட்ருக்கற வந்து நான் தப்பு சொல்லிங்க நான் வந்து எனக்கு சாமி கும்பிட நேரம் இல்லை அதுக்காக எனக்கு சாமி இல்லைன்னு சொல்ல வரலைங்க சாமி இல்லைன்னு சொல்ல இருக்குன்னு சொல்ல ஆனால் மனைவி எனக்கு பேசுறதுக்கு ஆள் வேணும் இல்லைங்க இவ்வளவு தூர இருந்து கூட இதை வந்து மனசை விட்டு பேசுறதுக்கு எனக்கு யாருமே இல்லை என் மனைவி மட்டும்தான் இருக்குது எனக்கு மனைவி தான் தெய்வம்ங்கிறாங்க அந்த விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்காம அவங்க வந்து கணவரை அவாய்ட் பண்ண கிடையாது ஆனால் அவங்க வந்து வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த இடத்துல நல்லா வந்துட்டோமில்ல அதுக்கு சாமி காரணம் சாமி வந்து ஈடுபாடாக கவனிக்கிறாங்க தப்பு கிடையாது பக்தியாக இருந்தாலும் பாசமாக இருந்தாலும் கடமையாக இருந்தாலும் சாஸ்திரமாக இருந்தாலும் சம்பிரதாயமாக இருந்தாலும் உங்களுடைய கடமையிலிருந்து தவறக்கூடாதுங்கிறத சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அதனால் இவங்க வந்து என்ன தான் சாமி கும்பிட்டு கூட கொஞ்சமாவது கணவனை வந்து மதித்து அல்லது அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது நடிப்புக்காவது கேட்டிருந்தோம் அப்படின்னா அவர் இன்னும் சம்பாதிப்பார் இன்னும் நல்லா இருப்பார் இல்லைங்களா அவருக்கு வந்து ஒரு மாதிரி வரமாரி ஆயிடுச்சு இந்த கவலையில் மனைவி வேண்டாம்னு சொல்லியோ இல்லை மனைவி மூலமாக சங்கடப்பட்டோ மனைவி எல்லாமே வேற ஒரு பொண்ணை மதிக்கிற மாதிரிலாம் கிடையாது அவர் தன்னுடைய மனைவிட்டு எல்லாமே சொல்லணும் அதாவது கஷ்டப்பட்டது யாராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பத்து ரூபாய்க்கு ஒரு செயின் வாங்கி போட்டால் கூட நாலு பேர் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் அவங்க திருப்தியாக இருக்கும் யாருமே கண்டுக்காம போனான்னு வைங்களேன் இந்த செயின் வாங்கி வேஸ்ட்டாக போச்சுன்னு நினப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த காலத்தில் வந்து அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டதை வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறத ஒரு கவலையாக இருக்குது இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா வாழ்க்கையில் வந்து பட்டினியாக இருக்கும்பொழுது ஒரு நேரம் சோறு கிடச்சால் அவங்க சந்தோஷம் நினைப்போம் அதே மாதிரி சோறு கிடச்சி நம்ம எல்லாம் வரும்பொழுது சொந்த வீடு வேணும்னு நினைப்போம் வீடு வந்ததுக்கப்புறம் கார் வேணும்னு நினைப்போம் கார் வந்ததுக்கப்புறம் பங்களா வேணும்னு நினைப்போம் பங்களா வந்ததுக்கப்புறம் ஊர் உலகம் போல நினைப்போம் எல்லா நினைப்பு நிறைவேறும் பொழுது கண்டிப்பாக நம்ம பேசுறதுக்கு ஒரு சொந்தமாக நல்ல ஆள் வேணும் இல்லையா மனசை விட்டு பேசுறதுக்கு வந்து மனசார பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அந்த தகுதியை வந்து அவங்க விட்டு இழந்ததுனால இவர் வந்து வந்து மனசு விட்டுறாரு அதாவது தனி உலகத்திலே எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு விரக்தி ஆகிடுறாரு இத்தனை இருந்தும் வந்து அவர் சன்னியாசி மாதிரி தான் பேசுகிறாரு சாமி கும்பிடுறோம் இல்லை சாஸ்திரத்தை மதிக்கலை ஆனால் சாமி எதுக்கும் இல்லை ஆனால் சந்நியாசி மாதிரி பேசுகிறாரு குடும்பத்தோடு இருந்து கூட சன்னியாசி பேசிட்டு இருக்கார் அதற்கப்புறம் அந்த மனைவியை அந்த சகோரியம் வர சொல்லி அவங்க பேசும்போது அவங்க அவங்க பேசவே இல்லை என்ன சொல்ல வரும்போது என்னங்க கணவர் வந்து சாமி கும்புறதுக்கே வேண்டாம் அவங்க சொன்ன ஒரே குறை நான் சாமி கும்புறது வேண்டாங்கிறாருங்க அவர் நான் சாமி கும்புறது அவருக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம்ங்க இப்போ சாமி போட அதை சொல்லிவிட்டு அந்த நாலு வார்த்தை சொன்னாங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க அவங்க அப்போ சகோதரிகள் சொன்னேன் எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் சாமி கும்புறது தவறு கிடையாது அதனால் அவர் உங்களை சாமியாக நினைக்கிறார் இல்லையா அப்போ அவருக்கு வந்து பட்ட கஷ்டத்தை வந்து எதுவும் சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு கடமைக்காவது உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுனீங்கன்னா அது சரியாக பேரும் சொல்லி அனுப்பிச்சு விட்டோம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்காங்க சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் அவங்களும் சாமி கும்புறாங்க விபதி விக்கிரகத்தை விபதி போசுகிறாங்க சந்தனம் போசிறாங்க இருந்தாலும் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் சந்தனம் பூசணும் எந்தெந்த நேரத்தில் விவேகமாக விபூதி பூசணுங்கிற விஷயத்தை புரிஞ்சு நடக்கும் கேட்டி இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்ல முறை வந்துட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு திருமணம் பண்ணும்போது பல கோடி செலவு பண்ணி ரொம்ப ரொம்ப அம்சமாக அதிர்ஷ்டமாக சந்தோஷமாக திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருந்தது இதில் எதற்காக சொல்கிறோம்னா நிறைய குடும்பங்கள் அப்படி தான் அதாவது எவ்வளவு தான் கணவர் கஷ்டப்பட்டு சம்பாரித்தாலும் அவர் எங்கே சம்பாதிச்சார் நான் சாமி கும்பிட்டேன் நான் விரதம் பிறந்தேன் அதனால் வந்தது அப்படிம்பாங்க விரதம் இருந்தால் மட்டும் வந்துராது சாமி கும்பிட்டால் மட்டும் சந்தோஷம் வந்துடாது குடும்பத்தில் வந்து நம்ம வந்து அடி இப்போ இல்லாமல் விஷயத்தை ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கணுங்கிற விஷயத்தை தான் இந்த சொல்கிறோம் எல்லா பெண்களுமே அப்படி இல்லை ஒரு சில பேர் ஆர்வம் மிகுதியில் சாமி சாமின்னு சாமி கும்பிடும்பொழுது நமக்கு வந்து குடும்பத்தில் வந்து இருக்கக்கூடிய சந்தோஷம் தேவையில்லாமல் நமக்கு வந்து அதை தவிர்க்கப்படுதுங்கிற விஷயத்தை தான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அதனால் வந்து யாராக இருந்தாலும் தன்னுடைய குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அதாவது யாராக இருந்தாலும் கணவனாக இருந்தால் தன்னுடைய கடமையை தவறக்கூடாது மனைவியாக இருந்தால் தன்னுடைய கடமையில் கடமையில் தவறக்கூடாது அதே மாதிரி தாயாராக இருந்தால் தாய் செய்ய வேண்டிய விஷயங்களை பிள்ளைகளை செய்யணும் அவங்க அவங்கவுங்க கடமையில் இருந்தாலே அதுவே முக்கியமான பக்தியாகவும் பய பக்தியாகவும் இருக்குங்கிற விஷயத்தை நமக்கு சொல்லி வச்சிருக்கு நீங்க சொன்ன விஷயம் எனக்கே ரொம்ப நெகிழ்வாக இருந்தது சார் எனக்கே புல் அரிச்சது அவரு நல்ல வேலை அவர் உங்ககிட்ட பேசினாரு நீங்க அவர் பேசினதை நீங்க வந்து அவருக்கு டைம் கொடுத்தீங்க நீங்க அதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் சார்பாக நான் நன்றி சொல்றேன் சார் ஏன்னா நிறைய பேருக்கு லைஃப்ல பாத்தீங்கன்னா பணம் வசதி எல்லாமே இருக்கும் ஆனா மன ஆறுதல பேசுறதுக்கு ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்க அவங்களுடைய ஒரு சின்ன விஷயத்த கூட காது குடுத்து கேட்கறதுக்கு ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்க எப்பவுமே யார்கிட்டயாவது மனசு விட்டு பேசுனா அவங்க இருந்து ஒரு சஜஷன் எடுத்துட்டா தான் மன நிம்மதி கிடைக்கும் நீ உங்ககிட்ட பேசுனதுனால அவர் நல்ல வேலை பொழைச்சார்னு நினைக்கிறேன் இல்லைன்னா பெரிய பெரிய எவ்வளவு பணம் இருந்தா அவரோட லைஃப்ல ஒரு நிம்மதியே இல்லாம இருந்திருப்பாரு ஆமா ஒரு மன விரக்தியோடவே இருந்திருப்பாரு சோ இந்த விஷயம் வந்து எனக்கே ரொம்ப நெகிழ்வா இருந்தது நான் நானும் நிறைய பேரை பார்த்திருக்கேன் சார் எல்லாம் கோவில் கோவில் கோவில்னு போறாங்க அவங்க போய் கேட்கறதே கோவில்ல போய் என்ன கேட்பாங்க மனைவிமார்கள் என்னோட பிள்ளை குட்டிகள் கணவர் குடும்பம் நல்லா இருக்கணும்னு கேட்பாங்க ஆனா வீட்டுக்கு வந்து அவங்க குடும்பத்தை பார்க்க மாட்டாங்க கடவுளையே தான் வந்து வணங்கிட்டு ரொம்ப அழகா அந்த விஷயத்தை சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி சார் இன்னைக்கு ஆன்மீக ரீதியா பொதுவான நிறைய விஷயங்களை பத்தி எங்களுக்காக சொன்னீங்க நிறைய பிராக்டிக்கலான விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார் நெஞ்சு கிணிய நேயர்களே சாதனை பண்ற மனுஷாளுக்கு போதனை தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இருந்தாலும் சாஸ்திர சம்பிரதாய சடங்குகளை மதிக்கிற ஒவ்வொரு மனுஷாலும் சங்கடமில்லாத வாழ்க்கையை சந்திக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுடைய சிந்திக்கு வச்சு சிந்தனைக்கு வச்சுட்டு ஒரு மனுஷால யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் பாத்தீங்கன்னா ஆன்மீக ரீதியா பல விஷயங்களை நம்மளுக்காக ரொம்ப விரிவா சொல்லியிருந்தாங்க ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நீங்க நேரடியாக சந்திக்கணும் உங்களுடைய ஜாதகத்தை அவர்கிட்ட காமிச்சு அதுல உள்ள யோகங்கள் என்னென்ன நிச்சயமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாருமே ஆசைப்படுவீங்க சார் நீங்க நிச்சயமா சந்திக்கலாம் எப்படி சந்திக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்கிரால்ல போயிட்டு இருக்கு அந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்க